Kayaknya urang apa orang lain, kayaknya mau dicari kamu. Enggak gila. Ada, Yana ke? Yana ke kurang? Ilah, ilah. Nandi, Nandi Sivan Koyil irukum, adha kekkala naanga. Nandri, Nandri. வணக்கம் மக்களே, நாம இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லி போயிட்டு இருக்கோம். எங்க இருந்துனா ஹரித்வார்ல இருந்து டெல்லி, டெல்லி போற ஹைவேல தான் வந்துட்டு நம்ம இங்க இருக்கோம். ஸோ நம்மளோட வண்டி பாத்தீங்கன்னா இங்க இருக்கு, ஆல் இண்டியா ட்ரிப் இன் 100 டேஸ். ஓகே, அப்படியே கட் பண்ணிங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு நமக்குனே சமையல் செய்யறதுக்காக ஒரு கூரை போட்ட மாதிரி ஒரு இடம் விட்டுருக்காங்க. அப்படியே சமையல் செய்யற மாதிரி ஒரு ஆளு கல்யாணம் பண்ணிருக்காங்க. அதே சொல்லு. என்ன சந்தேகப்படுறீங்க பிரபா? பேசாம சரி ஓகே மக்களே, நாங்கள் சமைச்சு சாப்பிட்டுட்டு கிளம்புறோம். அபி பார்த்தீங்கன்னா உள்ள தூங்கிட்டு இருக்கார். அவருக்கு வந்துட்டு மதியானம் ரொம்ப அலுப்பாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் தூங்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ட்ராவல் தான். ஸோ இங்கேருந்து ஹரித்வார்லேருந்து ஒரு 250 கிலோமீட்டருக்குள்ளே காமிச்சிச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு வந்துட்டு டெல்லி ரீச் ஆயிடுறோம். ரீச் ஆகிட்டு நாளைக்கு வந்து டெல்லி ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும். தண்ணி ஊற்றணும், பார்த்துக்க, அப்புறம் மறந்துடாத, நல்லா பார்த்துங்க, நான் தான் சமையல் பண்ணுறேன். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு சீரகம் போட்டு தாளிச்சு அப்புறம் அது நல்லா பொன்னிறத்துக்கு வந்தோடனையும் நம்ம புளியோ தக்காளியும் போட்டு கரைச்சி வச்சுருப்போம். அதை ஊற்றினோம் அப்படின்னா ரசம் ரெடி. கொதி வந்தோடனே ஒரு நல்லா கொதிக்கணும், இதுக்கு ரொம்ப கொதிக்க விட்டக்கூடாது, ரசம் ஸ்மெல் நல்லா இருக்காது. அதனால நல்லா ஒரு கொதி வந்தோடனையும் கருவேப்பில வச்சு அது கொத்தும் தலை போட்டு தூவிட்டு இறக்கிடணும். பார்த்துட்டீங்க மக்களை கரெக்டாக சொல்லிட்டுனா இல்லையா? ஆ, இப்போ புரிஞ்சுக்கங்க யார் போய் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. சாப்பிடலாம் சட்டை போட்டு நிறைய பேர் போய் சொல்லிட்டு இருப்பாங்க, நம்பாதீங்க. தோசுக்குள்ள சட்டை போட்டிருக்காங்கன்னா அவங்க தான் உத்தம, தலையில தேர் கேப் போட்டிருப்பாங்க. அவ்வளோ ஆஃப் பண்ணிங்க, போய் சாப்பிடலாமா? வாங்க போய் மூட்டை திருட்டு போட்டு வாங்க போய் சாப்பிடலாம். கேமரா ஆஃப் பண்ணி நான் பேசிக்கிறேன். டேய் எது வேணும், எது வேணுமா, இது வேணுமா, இது வேணுமா, எது வேணும்? எல்லாமே அப்படிக்கு வேண்டாம் மாமா, எனக்கு எனக்கு தான் எல்லாமே. எல்லாமே எனக்கு. நீ அப்படியே ஒண்ணு சாப்பிட்டீல, நீ அப்படியே ஒண்ணு சாப்பிட்டீல, நீ சாப்பிட்டீல, சாப்பிட்டியா இல்லையா? முழு லட்டே சாப்பிட்டலடா. சரி அபிக்கு மட்டும், அபிக்கு இவ்வளவுதான், சரியா? அபிக்கு இவ்வளவுதான், அபி அபிக்கு அவ்வளவுதான். என்னடா அப்பா கைய புடிச்சு வச்சுக்கிட்ட, அபிக்கு இவ்வளவுதான். கைய விடுறமா, கைய விடுறானா பாருங்களா, எப்படி கை புடிச்சு வச்சிருக்காம. எனக்கு குடுறா இல்ல, இந்த வடையே இல்ல, ஒரு காமெடியில கம்பிக்குள்ள கை விட்டு மாட்டேன். இப்ப நான் எல்லாத்தையும் எடுத்துக்குவேனே, என்ன பண்ணுவேன்? எடுத்துக்கச்சு. சரி சாப்பிடு. டேய் நான் ஒரு லட்டுவை தூக்கிட்டேன். வந்தா சோட்டா பீம் லட்டு எடுத்துட்டான்.
டேய் அது எனக்கு குடுடா எனக்கு குடுடா டேய் 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 அது நல்லா இருக்காது நல்லா இருக்காது இதல போடு நல்லா இருக்காது இதல போடு இதல போடு வெறி பிடிச்ச சிங்கம் அப்பாக்கு கொஞ்சம் அப்பாக்கு கொஞ்சம் அப்பாக்கு கொஞ்சண்டி டேய் கொடுத்ததே கொஞ்சண்டி அதையும் கேக்குறீங்க அப்படின்ட்டு டேய் இங்க ஒருத்த கத்திட்டு இருக்கடா சரி அப்பாக்கு கொஞ்சம் அப்பாக்கு அப்பாக்கு கொஞ்சம் கொஞ்சம் டேய் கொஞ்சம் அப்பா கொடுத்தே மாட்டியா மாட்டா மாட்டியா இன்னே வாங்கி தரதீங்க ஜோ இத எடுத்துட்டு அதல துப்பிடலாம் மரியாதையா கொடு போதுடா தங்கனி சாப்பிடு மூக்க பாரு நல்லா எதுக்காக இந்த ஸ்வீட் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களோட வெட்டிங் டேக்காக ஸ்வீட் வாங்கி கொடுத்துருக்காரு அன்னைக்கு நேத்தி தான் நச்சும் அன்னைக்கு வந்துட்டு ஸ்வீட் கடை எதுவும் கிடைக்கல அதனால வந்துட்டு ஸ்வீட் சாப்பிட முடியல அதனால இன்னைக்கு எந்த ஒரு நல்ல விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி ஸ்வீட் சாப்பிடணும் ஓகே அபி அந்த நல்ல விஷயம் செஞ்சு 5 வருஷம் ஆச்சு ஸோ கேமரா வேற ஆன் ஆயிருச்சு நீ வேற மேக்கப் போடாம இருக்க கஸ்டமர் வேற யார் இந்த பிள்ளை என்னங்க டெல்லி போனான்னு புதுசாக ஒரு பிள்ளை ஏற்றிட்டீங்க அப்படியே தான் இருக்கு இதெல்லாம் எடிட்டிங் பண்ணக்கூடாது அப்படியே போடுறேன் பேசலாம் அதெல்லாம் இல்லை காலையில கிராஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாபா இருக்கு தாபா பக்கத்துல வந்துட்டு நிறுத்தி இருக்கோம் இன்னும் கொஞ்சம் ஒட்டி போட்டுருவோம் ரோட்டு மேலே இல்ல பேசி முடிச்சுட்டு நம்ம தாபா பக்கத்துல வந்துட்டு போட்டுடலாம் ஓகேங்களா ஒரு பெரிய காமெடி நடந்துச்சுங்க சிஎன்ஜி ஸ்டேஷன்ல சிஎன்ஜி அடிச்சுட்டு சிஎன்ஜி ஸ்டேஷன்ல சிஎன்ஜி அடிக்காம வேற என்ன அடி அந்த மாதிரிலாம் இல்லைங்க சிஎன்ஜி அடிச்சுட்டு வெளியே வந்தோமோ சரி யூடர்ன் போடுறதுக்காக யூடர்ன் நான் லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டேன் பின்னாடி ஒரு வண்டி வந்துட்டு இருந்துச்சு அப்புறம் பார்த்தா தெரிஞ்சது அது போலீஸ் வண்டி நான் ஏதோ அவங்களுக்கு சரி நான் ஓரங்கட்டேன்னு நினச்சிட்டு அவங்களும் இண்டிகேட்டர் போட்டேங்க அதுக்கப்புறம் பார்த்தா நான் இண்டிகேட்டர் போட்டு வந்துக்கிட்டே இருந்து வண்டி நிறுத்தவே இல்லை அவர் முன்னாடி குறுக்க வந்து போட்டு ஸ்க்ரீன் போட்டு மறைச்சிருக்கிறங்காட்டி என்னது இது ஸ்க்ரீனு வண்டி விட்டு கீழே இறங்குங்க அப்படின்னாரு என்னடா சோதனை நமக்கு இப்படியா வந்து அமையுது அவர் இந்த பக்கம் வந்து வண்டிகள் என்ன இருக்குன்னு இந்த பக்கம் வந்து பார்த்தாரு பார்த்துட்டு தம்பியை பார்த்துட்டு அவர் தம்பி பூஜை லைட் அடிச்சு தம்பியை பார்க்குறாரு எங்களையும் பார்க்குறாப்ல இவங்க பையன் மாதிரி இல்லையா இது குழந்தைய கடத்திட்டு வராங்களா அப்படின்னு இவன் வேற காதல கடுக்கட்ல வேற போட்டிருக்கடா இவன் ஷேட்டா விட்டு பையன் மாதிரி இருக்கா குழந்தைய கடத்திட்டு போறாங்க குழந்தைய கடத்திட்டு போறாங்களா அவங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இறங்கு பின்னாடி கதவை தர நாகின் 4 புள்ளி அங்கே ஒழிச்சு வச்சிருக்கிற மாதிரி இருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு டார்ச் ஆன்லேயே இருக்கு டார்ச் அடிச்சுட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு பார்த்து ஓப்பன் பண்ணுங்க அப்படிங்கிறாப்ல சரி இருங்க சார் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிட்டு காட்டினேன் அவர் எல்லாம் பார்த்துட்டே இருந்தார் எப்பா அவர் ரொம்ப சிரமப்படுறாரு அந்த டார்ச்சடு நான் பெரிய டார்ச்சாக வச்சிருக்கேன் எடுத்து கையில் கொடுத்து சிரிச்சுட்டேன் இந்த இதை அடிச்சு பாருங்க நல்லா தெளிவா தெரியும் அவர் இத்தனை மூட்டு முடிச்சுட்டு அடிச்சா என்ன தெரியும் ஒன்னும் தெரியல மூஞ்சிக்கிட்ட அடிச்செல்லாம் பாத்துட்டு இருந்தாரு இரு நான் ஒண்ணு பெரிய ஐட்டமா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள அடிச்சா 300 அடிக்கு அடிக்கும் அதெல்லாம் 300 அடிக்கு கிளியரா பாக்கலாம் ஒரு மொயசக்குட்டி ஓடுனா கூட கிளியரா அடிக்கும் அந்த அளவுக்கு நம்ம நண்பரோட கிஃப்ட் திரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நமக்கு டிராவல் போறதுக்காகவே ஸ்பெஷலா வாங்கி கொடுத்தாரு நாங்க இந்த மாதிரி கிளம்புறோம் அப்படின்னு சொன்ன உடனே அவரு வந்துட்டு இதெல்லாம் வச்சுக்கோங்கன்னு சொல்லி கேபிள் சார்ஜர் ஒயரு அவங்களுக்கு மட்டும்தான் இல்ல
நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடுங்க, ரெண்டு பேருக்கும் தூக்கம் வரும். என்ன தூக்கம் வரும் சொல்லி அனுப்பிச்ச மாதிரி அவன் வருவான். போய் சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பாட்டில சொல்லிட்டு போலான்னு பார்த்தா, உக்காருங்க உக்காருங்க வந்துட்டீங்க, இனி ஒரு டீ சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ் டீ கொடுத்து வழி அனுப்பி வச்சு ஃபோட்டோ எடுங்க ஃபோட்டோ எடுங்க ஃபோட்டோ எடுங்க. மொதல் ஃபோட்டோகிராஃப் அவங்க தான், அவங்களோட தான் எல்லாரையும் அவங்க அம்மா அப்பா எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாத்தையும் நிற்க வச்சு வேன் வாடி நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்க போதே 10-15 பேர் பார்க்குறாங்க. எங்களுக்கு அப்பயே செய்யறதுச்சோ பிரபலம் ஆயிட்டமா. ஆனால் அப்போ வந்துட்டு இந்த அளவுக்கு இல்லை, இந்த அளவுக்கு இல்லை. உண்மையாலுமே அவ்வளோ அன்பாக இருந்தாரு அவரு. ஆக்சுவலி அவரும் எல்லாருமே உங்களை மாதிரி தாங்க. அவர் எப்படி பழக்கம்னா, ஜஸ்ட் அவர் கிடைக்க நான் ரீசார்ஜ் பண்ண போனேன் அவ்வளோதான். என் சர்க்கிள் இருக்கிற எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா ரீசார்ஜ் பண்ண போயிருப்பேன், மெக்கானிக் பைக் விட்டுற போயிருப்பேன், புது கார் வாங்க ஷோரூமில் போயிருப்பேன். இப்போ இவங்க ஃப்ரெண்டு தான், சலூன் கடை ஃப்ரெண்டு. ஆரம்பத்தில் நான் வந்து நான் போயிட்டு எந்த சலூன் போகிறது அப்படின்னா, இப்போலாம் அப்படி இல்லை, ஃபோன் பண்ணி கடைக்கு சொல்லிவிட்டு பிரபா வருவாங்க, பையனை கூட்டிகிட்டு வருவாங்க அப்படின்னா, இவங்களுக்குன்னு தனியாக சேர் வெளியே போட்டுருவாங்க சலூனில், தனியாக வேலை போட்டு பையனை நீங்கள் கொடுங்க, நீங்கள் உள்ளே வரணும்னா உங்களுக்கு சங்கடமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வெளியே இந்த ஆறாளமாக உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே சேர் போட்டு எல்லா வசதியும் பண்ணிவிட்டு, அவர் பேர் வந்து மகேந்திரன், ஸ்டைல் குருன்னு சொல்லிட்டு திருப்பூரில் இருக்காங்க. பக்காவாக ஜென்யூனாக எல்லாருமே நடந்துக்குவாங்க, எல்லாருமே என் சர்க்கிளுக்கு அத்தனை பேருமே வெரி ஜென்யூன், எல்லாருமே உங்களை மாதிரி தான். ஃபோன் பண்ணி சொல்லிட்டு அப்புறம் இந்த மாதிரி வராங்க அப்படின்னு, காரு சர்வீஸுக்கு பிரபானாலும் சரி இந்த மாதிரி சர்வீஸுக்கு கார் விட வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அவர் பாலன் அந்த அவர்கிட்ட சொல்லிட்டா போதும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர்கிட்ட நான் பார்த்துக்கிறேன், நல்லா தெளிவாக செய்வாங்க நம்ம சர்க்கிள் இருக்கிற அத்தனை பேரும். அதில் அந்த மாதிரி அறிமுகமான எல்லாருமே ஜஸ்ட் பழக்கத்தில் தான், யாருமே நான் ஸ்கூல்லேருந்து ஃப்ரெண்டு ரொம்ப ஃப்ரெண்டு வேலை பார்த்தேன். பஸ்ஸில் பக்கத்தில் உட்காந்தவங்க நம்பர்லாம் எங்கிட்ட இருக்குது, ஒரு ட்ரெயினில் வந்தவங்க அவங்க நம்பர்லாம் வாங்கி அவங்களாம் இன்னும் ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே டச்சில் இருக்காங்க. அப்படி பழக்கம் தான் ஊறுப்பட்டது எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான். இப்போ இந்த ஒரு வாரத்தில் அதுக்கு மேலே எக்கச்சக்கமான அதுக்கு மேலே ஆயிரக்கணக்கில் ஃப்ரெண்டு, கான்டாக்டில் சேவ் ஆக மாட்டேங்குது அந்த அளவுக்கு ஃப்ரெண்டு. ஓகே, எல்லா கடவுளோட அனுக்கிறது தான். வேற ஒன்று கண்டிப்பாக நீங்கள் ஆதரவு கொடுங்க, நீங்கள் ஃபோன் பண்ணுங்க, நாங்கள் நம்ம சேவ் பண்ணிக்கிறோம். கண்டிப்பாக உங்கள் ஊர் வழியாக வந்தோம் அப்படின்னா வரோம், நிறையா பேர் கேட்குறீங்க வந்தீங்கன்னா கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக 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 தமிழ்நாடு நாங்கள் வரோம். திருப்பி ரிட்டர்ன் வரும்போது உங்கள் ஊர் வழியாக வரும்போது நான் உங்களுக்கு கால் பண்ணுறோம். அப்படிங்களா நம்ம டைலாக் சொல்ற, திரும்ப வரேன் சொல்லு, திரும்ப வரேன். எப்படி வர, திரும்ப வரோம், திரும்ப வரோம். அப்புறம் நீ சத்தமா சொல்லு, கலக்கறோம் இதெல்லாம் தீம் மியூசிக், இதெல்லாம் ஒரு டயலாக். ஹாய் சொல்லிருங்க, ஹாய் ஹாய் சொல்லிருங்க, எல்லாரும் என்ன கேக்குறாங்க. ஹாய், ரொம்ப நன்றிங்க. நீங்க நீ பண்றதாண்டா நான் பண்றேன், நாள் அப்படி பண்ணல. எனக்கும் உங்களை பிடிச்சிருக்கு சொல்லிருங்க, சொல்லுங்க சொல்லுங்க, அதே சொல்லுங்க. நேர்ல வந்து பாக்குறாரமா? ஓகே அபிஜோஸ், ஓகே. இந்த கேமராலயே நேர்ல வந்து பார்த்தா தான் மூஞ்சி தெரியும், சைடுல இருந்து பார்த்தா இருட்டு தான் விழுவும். சொல்லிருங்க, நேர்ல இப்படி இவங்க அம்மாட்ட வந்து சொல்லிருங்க, நேர்ல இப்ப சொல்லுங்க, அங்க இருந்து சொல்லுங்க. ஓகேங்க, சரிங்க, உங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்க, ரொம்ப நன்றிங்க. தயாரா போவோம், வாங்க பாக்கலாம்.
பாத்துக்குவோம் சோ வந்துட்டு நாங்க சாப்பிட்டோம் கிரெட்டக் ஓகே பேசுங்க ஹாய் ஓகே நாங்க சாப்பிட்டோம் இப்போ வந்துட்டு வண்டிய வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஓரமா போட்டுட்டு தூங்கலாம் உங்களுக்கு வந்துட்டு இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படினு நினைச்சோம் என்னன்னா ஒரு விஷயம் என்ன அப்படினா நாங்க ரிலீஸ் பண்ற எல்லா வீடியோவுமே பிரீமியர் அப்படிங்கற ஒரு மெத்தட்ல ரிலீஸ் பண்றோம் அது வந்து நீங்க மேக்ஸिमम உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க மட்டும் இப்ப தெரிஞ்சுக்கோங்க அத நீங்க வீடியோ ரிலீஸ் இப்ப நான் 6 மணிக்கு வீடியோ ரிலீஸ் பண்றேன் அப்படினா அதோட வீடியோ லெந்த் வந்து மொத்தம் ஒரு 1/2 மணி நேர வீடியோ அப்படினா 6:30 மணி வரைக்கும் நீங்க எங்க நீங்க கிளிக் பண்ண இப்ப 6:30 மணிக்குள்ள 6 ல இருந்து 6:30 மணிக்குள்ள அந்த மொத்த நேரத்துக்குள்ள நீங்க எத்தனாவது நிமிஷத்துல கிளிக் பண்றீங்களோ அத்தனாவது நிமிஷத்துல இருந்து மட்டும் தான் வீடியோ ஓடும் முன்னாடி இருக்குறது உங்களுக்கு காட்டவே காட்டாது 1/2 மணி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ காட்டும் சோ வீடியோ வந்த உடனே ஒரு கால் மணி நேரம் கழிச்சு யாராவது ஒருத்தங்க அந்த வீடியோவை பாக்குறீங்கன்னு வெச்சுக்கலாம் கிளிக் பண்ணி நீங்க பாத்துறீங்க அப்படினா நீங்க பாதி தான் பாத்துர்க்கீங்க இன்னும் பாதி வீடியோ இருக்குது நாங்க அது முன்கூட்டியே சொல்லணும்னு நினைச்சு நிறைய இடத்துல மறந்துட்டோம் இனி ஃபர்தரா நாங்க போடுற எல்லா வீடியோவும் அப்படி தான் ரிலீஸ் பண்றோம் ஏன் அப்படினா இந்த ஏன் பிரீமியர்ல ரிலீஸ் பண்ணா உங்களுக்கு ரெண்டு டைம் நோட்டிபிகேஷன் வரும் அதுக்காக பிரீமியர்ல ரிலீஸ் பண்றோம் வேற ஒண்ணும் கிடையாது சோ நீங்க முன்னாடியே போய் பாருங்க இப்ப யார் யாரெல்லாம் வீடியோ ரிலீஸ் ஆன முதல்லயே பாத்தீங்க அப்படி நீங்க பாருங்க இப்போதான் ரிலீஸ் ஆன டைமிங் இருக்கும் வீடியோ ரிலீசிங் டைம் இருக்கும் அதெல்லாம் பாருங்க நீங்க பார்த்த வீடியோவை மறுபடியும் ஒரு தடவை கிளிக் பண்ணி பாருங்க நீங்க பார்த்தது இருக்குதா இல்ல எக்ஸ்ட்ரா வீடியோவும் இருக்குதான்னு பாருங்க கம்பல்சரி எக்ஸ்ட்ரா வீடியோ இருக்கும் சில பேர்த்துக்கு எல்லாம் கிளிக் பண்ண உடனே என்ன கொஞ்சம் வீடியோ போட்டுருக்காங்க அப்படின்னு நீங்களாம் ஒருவேளை நினைச்சிருக்கலாம் அப்படின்னா நீங்க கடைசி 5 நிமிஷத்தை பார்த்துருக்கீங்கன்னு அர்த்தம் அப்ப பாருங்க இதுல வந்து இப்படி ஒரு பெரிய டிராபேக் இருக்கு ஒரு பிளஸ் இருக்கு ஒரு மைனஸ் இருக்கு நம்ம டைரக்டா பப்ளிஷ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நோட்டிபிகேஷனே போகாது சோ அதனால தான் எல்லாருக்கும் நோட்டிபிகேஷன் போகணும் அப்படிங்கிறதுக்காக பிரீமியர்ல வந்துட்டு நான் ரிலீஸ் பண்றேன் சோ பிரீமியர்ல பாருங்க அண்ட் என்ன எவ்வளவு மினிட்ஸ்க்கு முன்னாடி நான் ரிலீஸ் பண்ணிருக்கேனோ அவ்வளவு மினிட்ஸ் வந்துட்டு நீங்க பார்க்கலன்னு அர்த்தம் சோ எங்களோட ஒரு தாழ்மையான வேண்டுகோள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து பாக்கணும் அப்படின்னா நீங்க வந்துட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல நீங்க முன்னாடி பார்த்த வீடியோ ஒரு தடவை கிளிக் பண்ணி பாத்துக்கு அப்புறம் ஒன் மோர் இன்ஃபர்மேஷன் வீடியோ வந்து கிளாரிட்டி இல்லைன்னு நீங்க ஃபீல் பண்ணினீங்க அப்படின்னா நீங்க வீடியோவுக்கு ரைட் சைடு கார்னர் பாருங்க செட்டிங்ஸ்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே உங்களுக்கு குவாலிட்டின்னு தான் காட்டும் குவாலிட்டின்னு போட்டு 230 அப்படின்னு உங்களுக்கு காட்டுச்சுன்னா அதுக்கு கீழே ஹையர் பிக்சர் குவாலிட்டி இருக்கணும் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க நீங்க 720 1000 தாண்டி எல்லாம் நீங்க 1020 அந்த மெகா பிக்சல் இருக்கும் இல்லையா அதெல்லாம் தாண்டி எல்லாம் நீங்க வச்சுக்கலாம் சோ 240 230 இருந்துச்சுன்னா நீங்க 720 வச்சு பாருங்க ஏன்னா நாங்க எடுக்கக்கூடிய கேமரா வந்து கோப்ரோ ரொம்ப குவாலிட்டியான கேமரால எடுக்கிறோம் உங்களுக்கு உங்க போன்ல நீங்க என்ன வச்சிருக்கீங்களோ அதுல இருக்கிற வீடியோ படி தான் உங்களுக்கு யூடியூப்ல காட்டும் சோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா குவாலிட்டி வேணும்னா உங்களுக்கு ஃபுல் கிளாரிட்டியில பார்க்கணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்களே கிளாரிட்டி சேஞ்ச் பண்ணிக்கலாம் குவாலிட்டியை மாத்தினீங்கனாலே வீடியோ உங்களுக்கு சூப்பரா இருக்கும் அதையும் தவறாமல் எல்லாரும் ஃபுல் கிளாரிட்டி வச்சு பாருங்க அப்பதான் ஒரிஜினல் இது கிடைக்கும் எப்படி ஃபர்ஸ்ட்ல நமக்கு விசிடி வந்துச்சு அப்புறம் டிவிடி வந்துச்சு அப்புறம் அந்த குவாலிட்டி வந்து நம்ம ப்ளூரே வாங்கி பார்த்தோம் அந்த மாதிரி தான் நீங்க குவாலிட்டி வந்து அதிகமாக வச்சு பாருங்க சூப்பரா இருக்கும் செம்ம கிளாரிட்டியில் இருக்கும் டேய் என்னடா இது ராஜசன் பட வில்லன் மாதிரி என்ன கேப் பாருங்களேன் இந்த கேப் போட்டா ஒரு ராஜசன் பட வில்லன் மாதிரி இருப்பாரு போட்டிருக்கேன் ஆமா ஓகேங்க சரி தூங்கலாமா தூங்கலாம் கேக்குறீங்க ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா ட்ரிப் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டில் நம்ம சேனல்லே வீடியோஸ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ப்ளே மேலே வந்துட்டு பிளேலிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதில் செலக்ட் பண்ணிட்டு இப்படி இப்படி பேஜ் வந்துட்டு நீங்கள் ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா ஆல் இண்டியா ட்ரிப் பை வேன் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட்டே நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து டே 1லேருந்து என்னென்ன வீடியோலாம் வந்துட்டு நம்ம ட்ராவலில் போட்டிருக்கோமோ அந்த எல்லா வீடியோஸும் வந்துட்டு அதில் இருக்கும் ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள் சுருக்கமாக சொல்லணும்னா ஃபோல்டர் வைஸ் போட்டிருக்கோம் உங்களுக்கு வேன் லைஃப் இந்த டூர் வீடியோலாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அது எல்லாமே வேன் லைஃப்ங்கிற ஃபோல்டரில் போட்டிருக்கோம் இல்லை திருப்பூர் பற்றின வீடியோ வேணால் திருப்பூருங்கிற ஃபோல்டரில் போட்டிருக்கோம் கோயம்புத்தூர் பற்றின வீடியோனா கோயம்புத்தூர்னு ஸோ எல்லாமே உங்களுக்கு ஃபோல்டரில் போட்டிருக்கோம் பிளேலிஸ்ட்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா ஃபோல்டர் இருக்கும் அந்த ஃபோல்டர் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ள ஃபோல்டர்லாம் நிறையா இருக்கும் அது மட்டும் இருக்கும் வேறு எதுவும் கசகசன்னு இல்லாமல் அது மட்டும் இருக்கும் ஸோ உங்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்டதை தேர்ந்தெடுத்து பார்த்துக்கலாம்
ஷார்ட்ஸ்ல ஷார்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் போட்டு ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாமே அதில் போட்டுக்கலாம். அவ்வளோதான், இது இந்த மூணு விஷயம் மறக்காமல் சொல்லணும் அப்படின்னு நினச்சோம் உங்ககிட்ட. ஸோ கண்டிப்பாக வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்துட்டு போட்ட வீடியோஸும் வந்துட்டு போய் பாருங்கள். பாருங்கள் நிறைய திருப்பூர் ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி சொல்லிட்டு ஜுவல்லரி வீட்டிலருந்தே நீங்கள் லேடிஸாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க, லேடிஸாக இருந்தீங்க அப்படின்னா அந்த ஜுவல்லரி செய்கிறது, தோடு செய்கிறது, மூக்குத்தி இந்த மாதிரி, அப்புறம் கல்யாண நகையெல்லாம், அதுனா கல்யாணத்துக்கு ஒரு கவரிங் செட்டு நகைப்படுவாங்களா, அந்த நகை அந்த செட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாடகைக்கு வாங்கினீங்கன்னா ஒரு 2000 ரூபா வரும். ஆனால் இங்கே திருப்பூரில் வந்து அது செட்டே அந்த ஹோல் இது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலே 4000 ரூபா தான், நாங்கள் ரெண்டு வாங்கி வச்சுருக்கோம் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் கூட வீட்டிலேருந்து அதை வாடகைக்கு விடலாம், 300 ரூபாய்க்கு விடுங்க, 1000 ரூபாய்க்கு வாடகைக்கு விடுறாங்கன்னா நீங்கள் ஓன் யூஸுக்கு நீங்கள் வாங்கிக்கங்க, அதை வாடகைக்கு விட்டீங்க அப்படின்னா 5 டைம் வாடகைக்கு விட்டாங்களே போதும், நீங்கள் போட்ட காசு எடுத்துடலாம், அதுக்கப்புறம் மறுபடியும் புதுசாக வாங்கிக்கலாம் அந்த மாதிரி. ஓகே, ஏன்னா 4000 ரூபாய்க்கு செம்ம குவாலிட்டியாக இருக்கும், அந்த வீடியோலாம் போட்டிருக்கோம் நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேண்ட்டு எங்கே சீப்பாக கிடைக்குமோ அதை எல்லா கடைகள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம், நீங்கள் போய் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் அந்த திருப்பூர், பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் இவங்களுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்மையாலுமே நல்ல பிஸ்னஸ்க்கு ஏற்ற சேனல் இது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்கும், ஃபோல்டர் வைஸ் இருக்கும், போய் பாருங்கள் கண்டிப்பாக. உண்மையாலுமே இந்த காரில் போகிறது வந்து புது எக்ஸ்பீரியன்ஸ், எல்லாமே எங்களுக்கு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். நேற்று வந்து பயங்கரமாக மழை பெஞ்சிச்சு, மழை பெஞ்சிட்டு காருக்குள்ளே படுத்தோம்னா அந்த துளி விழுகிறது உண்மையாலுமே பயமாக, அது ஒரு மாதிரி இருந்துச்சு. வாங்கிட்டோம் ஒன்னும் பிரச்சனை இல்லை.